சரி நான் உன கேக்குறேன் நான் என்ன செஞ்சாலும் அப்பாங்கற உரிமையில கண்டிக்கிறதுக்கும் திட்டிறதுக்கும் முதல்ல வந்து நிக்கிறீங்கல்ல அத தவிர நீங்க எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க எனக்காக பண சேர்த்து வைக்க முடியாத அப்பாவுக்கு ஒரு நல்ல இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத அப்பாவுக்கு என்ன விரல் நீட்டி பேசுறதுக்கு மட்டும் என்ன உரிமை இருக்க முடியும் பாய் மட்டும் கிழியும் கேட்டா நான் உங்க அப்பா அப்படினு சொல்லிடுவீங்க அசிங்கமா இல்ல உங்களுக்கு அம்மா உங்கள திட்டறதுல தப்பே இல்லப்பா இத்தனை வருஷம் வாழ்ந்தீங்களே என்னத்தை சாதிச்சீங்க என்னதா செஞ்சீங்க ஒரு வீடு கொஞ்சம் பணம் சரி ஒரு துண்டு நிலம் கட்டின பொண்டாட்டிக்கு கொஞ்சம் நகை எதுவும் கிடையாது உங்களால எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் தான் என்னப்பா இதெல்லாம் மனசாட்சியோட யோசிச்சு பார்க்க வேண்டியது நீங்க அதை விட்டுட்டு பழசு எல்லாம் நினைச்சு பாரு நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு தேவைதான் மனுஷனா இருந்தா குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் இன்னார் தான் எங்க அப்பான்னு அவர் பிள்ளைங்க நாலு இடத்துல போய் பெருமையா சொல்லிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் நாராயணனோட பொண்ணு அப்படின்னு நாலு இடத்துல சொல்லி பெருமைப்பட்டுக்க முடியுமா அப்படியே நான் சொன்னாலும் யாரு அந்த பொழைக்க தெரியாத லூசா அப்படின்னு தானே கேட்பாங்க கேட்பாங்களா இல்லையா நீங்க வேஸ்ட்டுப்பா அம்மாங்கிறதுனால இத்தனை வருஷம் உங்களை பொறுத்துக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருந்தா என்னைக்கோ தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் பாஸ்கரன் அடிக்கடி சொல்வார்ல அது கரெக்ட் தான் கண்டிப்பா நீங்க ஒரு ஃபெயிலியர் யோ இந்த வயசுல உனக்கு என்னைய அப்படி மன வருதா என்ன கேடு வந்தது எப்படி பண்ண யோ வாய திறந்து சொல்லியா வாயில என்ன கொலை கட்டியா வச்சிருக்கா சொல்லிய என்ன பண்ண பாரியா என்ன பண்ணன்னு திருப்பி என்னையவே கேக்குறான் யோ பரிச்சையில ஃபெயில் ஆனவன் லவ் ஃபெயிலியர் மூணு முண்டாட்டிக்காரன் இந்த மாதிரி ஆளுகதாய மனசு வெறுத்து போய் ட்ராக்ல உளுந்து எங்க உயிரை வாங்குவாங்க இந்த வயசுல உனக்கு என்னைய கேடு அதானே பேசாம இருந்தாலே 10-12 வருஷத்துல செத்துறலாம் எதுக்கு ட்ரெயின்ல தலைய குடுக்க பார்த்த என்னது ட்ரெயின் ஐயோ சார் நான் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணல சார் என்னடே கதையட உற ஏண்டா கரெக்ட்டா ட்ரெயின் வர நேரம் பார்த்து ட்ராக்ல போய் விழுந்துக்கற இது தற்கொலை முயற்சிலாம் வேற என்னங்கற சட்டப்படி இது குற்றம்டா இதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான்டா ஆகணும் ஐயோ சார் என்ன நம்புங்க சார் நான் தற்கொலை முயற்சி பண்ணல சார் பின் எதுக்கியா நீ அந்த ரயில்வே ட்ராக்ல நடந்து அந்த நேரத்துல போன சொல்லியா கேக்குறேன்ல
கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணும் என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்க சார். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். அதான் கால் போன போக்குல நான் அப்படியே போயிட்டேன் சார், அவ்வளவுதான். இப்ப நான் உன்னை வெளியே விட்டா மறுபடியும் போய் நீ ட்ராக்ல உலக மாட்டேன்னு என்ன கேரண்டி? என்ன நம்புங்க சார், எனக்கு அந்த எண்ணமே கிடையாது சார். என்ன விடுங்க. சரியா, உன் வீட்டுக்கு போன் பண்ணி யாரோ ஒருத்தர் வர சொல்லு, உன்ன வர்ற. என் வீட்டுல போன் கிடையாது. நான் ஆளுங்க புடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க. என்னையா? என்ன நம்புங்க சார், நான் தற்கொலை முயற்சி பண்ணல சார். என் வீட்டில் வேற என்ன தேடுவாங்க சார், அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அப்ப ஒண்ணு பண்ணு, உனக்கு தெரிஞ்சவங்களை யாராச்சும் வர சொல்லு, அவங்க கூட ஒண்ணு அனுப்புறேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு வா சார். பண்ணி தோல. நீங்களும் நம்புங்க சார், நான் தற்கொலை முயற்சி பண்ணல சார். எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா, அம்மா, சுமதி ரொம்ப டயர்டா வந்திருக்கேம்மா, இரு நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இங்க வா. என்னமா? வா. என்னமா விஷயம்? அம்மா, இது என்னோட முதல் மாச சம்பளம், உங்க கையால வாங்கி சாமி படத்து முன்னாடி வைங்கம்மா. சுமதி, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அம்மா. ஆமா சுமதி, இந்த சின்ன வயசுல எவ்வளவு அதிர்ச்சிகளை தாங்கி மீண்டு வந்திருக்க, அதோட நீ இவ்வளவு பொறுப்பா வேற இருக்க. என்னம்மா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க சுமதி. என்னம்மா, ஏன் கண் கலங்குற? ஆமாம்மா, எவ்வளவு செல்லமா, செல்வாக்கோட வளர்ந்தவ நீ. இப்படி நீ வேலைக்கு போவேன்னு நான் கற்பனை பண்ணி கூட பாக்கல. ஏமா, இதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லம்மா. நீ முதல்ல என் சம்பளத்தை வாங்கி சாமி முன்னாடி வை. இந்தா, இது நீ உங்க அப்பா கிட்ட தான் கொடுக்கணும். அப்பா கிட்டயா? ஆமாம்மா, 1000 குறைகள் இருந்தாலும் அவர் உன் அப்பா. உன் விஷயத்துல அவர் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா அவருடைய நோக்கம் எல்லாமே நீ வசதியா வாழணும்னு தான். கொஞ்சம் பேராசை, அதனால அவர் தப்பு பண்ணிட்டாரு. அவர் அடிப்படையில உன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறவரு, அதனால முதல் மாச சம்பளத்தை அப்பா கிட்ட கொடுக்கறதா சரி. சரிம்மா, உன் இஷ்டம். என்னையா நாராயணா, புது கம்பெனியில வேலை செஞ்சுட்டு போல இருக்கு. எங்களெல்லாம் மறந்துடாதையா. நான் அப்புறம் பாக்குறேன்னா. என்னங்க? என்ன? கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. என்ன விஷயம்? சுமதி தன்னோட முதல் மாச சம்பளத்தை கொண்டு வந்திருக்கா,
அத வாங்கிட்டு அவள ஆசீர்வாதம் பண்ணுங்க. குடுமா இந்தாங்கப்பா. ரெண்டு பேரே சேர்ந்து என்ன அசிங்க படுத்துறீங்களா? என்னங்க நீங்க? பொண்ண ஆசாசியா கொண்டு வந்து குடுக்குற? நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? பின்னடி. நான் 1000 பேருக்கு சம்பளம் கொடுத்தவன். ஏ மக இன்னொருத்தக்கனே சம்பளம் வாங்கிட்டு வரதா? அசிங்க இல்ல. வேலை பக்கத்துல என்ன அசிங்க இருக்கு? வேலை பக்கத்துல ஒண்ணு அசிங்க இல்லடி. அண்ணா ஏ மக வேலை பக்கத்து அசிங்கம் என்ன கவமானம்? இதுல என்னங்க அவமானம் இருக்கு? நீங்க பண்றது மட்டும் ரொம்ப நல்ல காரியமா? பாய மூடு. நாங்க ஆம்பளங்க 1000 ஃப்ராட் பண்ணோம் எப்படி வேணா நடந்துக்குவோம். ஆனா ஏ மக இன்னொருத்தகிட்ட பல்லழிச்சு மாசமான சம்பளம் வாங்கிட்டு வரதை என்னால தாங்கிக்க முடியாது. முதல்ல அவளை வேலைக்கு போறது நிறுத்த சொல்லு. அவ வேலை பார்த்து இந்த வீட்டை தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுல ரெண்டு ஆம்பளைங்க இருக்கும். பொம்பளையா லட்சணமா அடக்க ஒடுக்கமா வீட்டோட இருக்க சொல்லு. சார் நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தேன், அதனால உங்க ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. அவனுக்கு நிஜமாவே கொஞ்சம் நியூரோ ப்ராப்ளம் இருக்கு சார். இதத்தாங்க அவரும் சொல்றாரு. அது பொய் இல்ல சார். டாக்டர் கதிரவன் தான் அவனுக்கு டாக்டர். நீங்க வேணா அவட்ட கேட்டுங்க. யாரு? நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் கதிரவனா? அவரே தான் சார். நீங்க வேணா அவர்கிட்டயே கேட்டு பாருங்க சார். ஓகே நான் பாத்துக்கறேன். ஏங்க இப்படி ப்ராப்ளம்ல ஒருத்தரை துணைக்கு யாரும் இல்லாம தனியா விடுவீங்க? கூட ஆராய்ச்சி வர வேண்டாம். ஏங்க இந்த ப்ராப்ளத்தினாலேயே அவர் சூசைட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா? என்ன சார் நீங்க ஏகப்பட்ட பணம் செலவழிச்சு ஆபரேஷன் பண்ண போறவன் எதுக்காக சார் தற்கொலைக்கு முயற்சி பண்ணணும்? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது சார். ப்ளீஸ் சார் நம்புங்க சார். இவன் இருக்கிற நிலைமையில நீங்க வேற தொந்தரவு கொடுக்கிறது பாவம் இல்லையா சார்? பாவம் தான். இப்படி ஒரு நிலைமையில உள்ளவரை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா இவங்க மனசு ஒரு நிலையில் இருக்காது, அப்பப்ப அப்செட் ஆயிரும். ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நியாயமா பார்த்தா அவர் மேல நாங்க பெருசா ஆக்சன் எடுத்துக்கணும். ஆனா ஒரு மனிதாபிமான அடிப்படையில இதை பெருசுபடுத்த வேண்டாம் நினைக்கிறேன். சரி உங்க விசிட்டிங் கார்டு ஏதாவது இருக்கா? இருக்கு. இந்த சார் சரி இவர் கூட்டிட்டு போங்க. வீட்டுல சொல்லி பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். வரேன் சார். வாங்க வா. என்ன நாராயணா என்னடா அதெல்லாம்? என்னடா இதுக்காக நீ ரயில்வே ட்ராக் பக்கம் போன? மனசு சரியில்லடா. அதான் மனம் போன போக்குல போன. உங்க வீட்டு மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்டா உன் ஒய்ஃப் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? மனிதாபிமானமே இல்லையா அவங்களுக்கு? விடுடா. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மனுஷங்கன்னா ஓரளவுக்கு சுயநலம் இருக்கத்தான் செய்யும், அதுல ஆச்சரியம் இல்ல. ஆனா எல்லா விஷயத்திலும் தன்னை வச்சே பாக்குற சுயநலத்தை வேற யாருக்கிட்டையும் பார்த்ததில்ல. உன் மனைவியை தவிர ஏண்டா அவங்களுக்கு இறக்கமே இல்லையா? டேய் விடுன்னு சொன்னேன்ல, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. ஆனா உன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்தவங்க எப்படி உன்னை இந்த அளவுக்கு மோசமா நடத்துறாங்கன்னு தெரியல. எதை சாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? எனக்கே விடை தெரியாத கேள்விகள் நிறைய இருக்குடா. இத்தனை வருஷம் ஒன்னா வாழ்ந்த கூட எனக்கும் என் மனைவிக்கும் நடுவுல இந்த அளவுக்கு தண்டா ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் சும்மா தாண்டா ரயில்வே ட்ராக் பக்கம் போனேன். தற்செயலாக தான் மயங்கி விழுந்தேன். ஆனால் போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அங்கே போகலடா. ஆனால் இப்போ என் மனசில் தோணுதுடா, விழுந்த மாதிரியே உயிர் போயிருந்தா கூட ரொம்ப நல்லதுன்னு தோணுது. வேண்டாண்டா நாராயணா அப்படிலாம் சொல்லாதரா. அந்த மாதிரி ஏதாவது ஆயிட்டா அபியோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. நீங்க ரெண்டு பேரும் தாண்டா பாவம். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வருத்தப்படுவீங்க. இத பாரு, நான் உங்ககிட்ட கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். மனசை மாத்திரம் பேதரிக்க விட்டுறாத, தைரியமா இரு.
நான் இருக்கேன். உன் பொண்ணு மாதிரி அபி இருக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டோன்ட் வரி. அஞ்சலி, என்ன உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா அஞ்சலி, நீ எப்பவும் தலகுனிகிற டைப்பே கிடையாது. ஆனா சாப்பிடும்போது மட்டும் எவ்வளவு கவனமா குனிஞ்ச தலை நிமிராம இனிமே சாப்பாடே கிடைக்காதுன்ற மாதிரி சாப்பிடுற பத்தியா? கொல்ல போறன தடியா? அட, உண்மையை சொன்ன ஏன் இப்படி கோவப்படுற? இத பாரு, உன்னோட கல்யாண மேடையில கூட நீ தலை குனிய மாட்டேன், ஆனா பந்தியில குனிஞ்ச தலையை நிமிர மாட்டேன். பாருண்ணா இந்த குண்டனை. அரே தேகோனா, இவ பெரிய பூங்குடி. ஏய் வாய் மூடிட்டு சாப்பிடுறா. சாரி பையா, வாய மூடிட்டு எப்படி சாப்பிடுறது? ஐயோ பழைய ஜோக்கு. ஐயோ டேய் போதுண்டா, அவள ரொம்ப வாராத. என்னமோ நீ பெரிய ஒழுங்கு மாதிரி. என்ன பையா, நான் எந்த விஷயத்துல ஒழுங்கு இல்லாம இருக்கேன்? ஒரு விஷயம் சொல்லுங்க. காலைல 10 மணி வரைக்கும் தூங்குற, நைட்டு 1 மணி தான் வீட்டுக்கு வர, கண்டபடி சுத்துற. என்னைக்காவது ஒரு நாள் என் கூட ஜிம்முக்கு வந்திருக்கியா? ஆபீஸ் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிற, ஆனா வாய் மட்டும் கீழது. எங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் ஏதோ கவனத்துல இருக்கீங்க. என்ன ஏன் வம்பு கிழக்குறீங்க? ஏதாவது பேசலாம்ல? என்னத்த பேசுறது? அதான் நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல. அப்பாக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் ஒண்ணு இருக்காது, ஆனா தெருமொனில யார்கிட்டயாவது நின்னு பேசுவாரு, திட்டுனா கூட வாங்கிப்பாரு. ஆமா யாருப்பா அந்த லேடி? பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாங்க, நீங்க ரொம்ப பணிவான இருந்தீங்க. அவங்க பேசுறத பார்த்தா கடுமையா பேசின மாதிரி இருந்துச்சு. என்னடி சொல்ற? ஆமாமா, நான் வண்டியில போகும்போது பார்த்தேன். அப்பாவை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஏப்பா எங்களுக்கு தெரியாம அந்த லேடிக்கு ஏதாவது கடன் பாக்கி இருக்கா என்ன? எத்தனை லட்சம்? அஞ்சலி ப்ளீஸ் போதும், உளறத நிறுத்து. அவளையே அதட்டுறீங்க? யார் அது? உங்களை ரோட்ல நிக்க வச்சு பேசுற அளவுக்கு உங்களுக்கும் அவளுக்கு என்ன உறவு சொல்லுங்க?